ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு காலிஃப்ளவர் பூ எடுத்து வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மூணு வெங்காயம் மெலிசு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் வந்து மைதா எடுத்து வச்சுக்கிறேன். அரை ஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், ரெண்டு கிளாஸ் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட் வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி கொதிச்சதும் காலிஃப்ளவரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, இப்போ காலிஃப்ளவரை போட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பூவெல்லாம் தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அரை மணி நேரம் அரிசி ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அரிசி எடுத்து போட்டுக்கலாம். ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டுக்கிறேன். மூன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். மூன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இந்த சாதத்துக்கு அரிசிக்கு தேவையான ஒரு ஸ்பூன் வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துக்கும் உப்பு வந்து கலந்துருக்கணும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்தோடனே இறக்கிக்கலாம். இப்போ சாதம் வந்து ஒரு விசில் வந்துடுச்சு. சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியா. இப்போ நம்ம வந்து இதை ஆற வச்சிடலாம். நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு, மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். அதில் தனித்தனியாக போட்டு பொரிச்சிடுங்க. இப்போ நல்லா நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரே ரெசிபியில் வந்து ரெண்டு டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. ஒன்று ஃப்ரைட் ரைஸ், இன்னொன்று வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். பாருங்க, மறுபடியும் இன்னொரு இது போட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பூண்டை போட்டுக்கிறேன். நான் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சில்லி தூள் போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டொமேட்டோ கீச்சப் வந்து இப்போ போட்டுக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வடித்து ஆரம்பித்த பாஸ்மதி ரைஸ் இதில் போட்டுக்கலாம். அங்கே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சாதம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு நான் இதில் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம சாதத்தில் போட்டு வடிச்சிருக்கிறோம். இது கூட கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சிருந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லித்தழையை போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான். நம்மளுடைய காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.